அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களா 30 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க மாரடைப்பால உயிரிழக்கிறாங்கன்னு கேள்வி போடுறோம் நியூஸ்ல எதுவும் பாக்குறோம். ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கண்டிப்பா யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கான காரணம் என்னன்னு உணவு வல்லுநர்கள் சொல்றாங்க, துரித உணவும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை சாப்பிட்றதுனாலதான் இந்த மாரடைப்பு அதிக அளவுல வருது. அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பரோட்டா. பரோட்டான்னு சொன்னாலே சின்னங்கள்ல இருந்து பெரியவங்க வரல நாக்குல எச்சி ஊறாமலே இருக்காது. இப்படிப்பட்ட பரோட்டா எத்தனை வகை இருக்கு தெரியுமா? தூத்துக்குடி பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா என பல வகையில இருக்கு. அதை சொல்லும் போதே நமக்கு நாக்குல எச்சி ஊறும், அதிக அளவுல சுவையும் இருக்கும். இந்த மைதா மென்மையாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு நம்ம தலைக்கு அடிக்கிற டைக்கு சேர்க்கப்படுற பென்சாயின் பெராக்சைடு என்ற ரசாயனத்தை சேர்க்கிறாங்க. அதை சேர்த்து அது கூடவே அஜினமோட்டோ, சாக்ரின் போன்ற பல்வேறு ரசாயனம் சுவைக்காக சேர்க்கப்படுது. இதை சேர்க்கறனால நம்ம உடம்புக்கு அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இதயம், கணையம், சிறுநீரகம் போன்ற உடல் உறுப்புகளை பாதிச்சு மாரடைப்பு அதிக அளவுல ஏற்படுறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய உணவான கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற உணவு தானிய வகைகளை அதிக அளவுல பயன்படுத்தலாம். இந்த பரோட்டா அதிக அளவுல பயன்படுத்துறதுனால சக்கரை வியாதி அதிகமா வருதுன்னு சொல்லப்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகளை பயன்படுத்தணும். இதுக்கு கேரளால அதிக அளவுல எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அந்த சீனா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இந்த மைதாவில் செய்யற உணவுக்கு தடை விதிச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. ஆனா நாம தான் இந்த நாட்டுல அதிக அளவுல பயன்படுத்தி அதுக்குரிய விழிப்புணர்வை இல்லாம இருக்கும். அதுக்குரிய விழிப்புணர்வை நம்ம தேடிக்கணும், பாரம்பரிய உணவுகளை பயன்படுத்தணும். அதிக அளவுல மைதாவில செய்யற பரோட்டாவால நார்ச்சத்து கிடையவே கிடையாது. இதனால செரிமான சக்தி ரொம்ப கம்மியாகுது. இதனாலதான் அதிக அளவுல உடல் பாதிப்பு ஏற்படுது. இந்த மைதா மாவுல தயாரிக்கப்படுற உணவு பொருட்களை அறவே தவிர்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.